Hi friends, வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஜஸ்ட் ஒரு செகண்ட் ஒரே ஒரு செகண்ட் அடுத்தவங்களோட இமேஜோ இல்ல மியூசிக்கோ வீடியோவோ இல்ல மற்ற விஷயங்களோ இந்த ஒரு செகண்ட் நீங்க யூஸ் பண்ணா கூட காப்பிரைட் ஸ்ட்ரைக் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கண்டிப்பா வரும். ஒரு சேனலுக்கு தற்போதைக்கு நடந்திருக்கு, அதை பத்தி நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஏன்னா அடுத்தவங்க இமேஜ் அடுத்தவங்க வீடியோ இந்த மாதிரி அடுத்தவங்க மியூசிக் இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்துறவங்களுக்கு இல்ல 30 செகண்ட் பயன்படுத்திக்கலாம், ஃபேர் யூசேஜ் பாலிசி படி 8 செகண்ட் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் பொறுமையா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பத்தி பாத்திரலாம். கிட்டத்தட்ட ஒரு 100 வீடியோ போட்டு ஒரு வீடியோல கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லாத ஒரு சேனல் இருக்குன்னா அதுக்கே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். சேனலோட பேர் வந்து அனு யுவன் அப்படிங்கறதுதான் சேனல். இந்த சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு அம்மாவும் பையனும் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சேனல் முழுக்க முழுக்க லைஃப் ஸ்டைல் விளாக்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் விளாக், டிராவல் விளாக், அந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் என்டர்டைன்மெண்ட் விளாக் சேனல், ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 100 வீடியோ கிட்ட போட்டிருக்காங்க, ஒரு வீடியோ கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது கிடையாது. நிறைய இன்ஃபர்மேட்டிவ் தகவல்கள் இருக்கு, அவங்க ஊர்ல நடக்கிற விஷயங்கள்ல, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல, ஃப்ரெண்ட்ஸுங்களோட நடக்கிறது, கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள கோயில், அந்த பக்கத்தில் உள்ள சுத்தி பார்க்குற இடம், இது எல்லாமே விலாகா போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு அருமையான சேனல், கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சொன்ன தகவல் படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு கிட்டத்தட்ட எந்த வீடியோலையும் சொன்னதே கிடையாது. சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. சேனலை விசிட் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி கூட ஆல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் அந்த சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்லணும், சேனலோட பேர் அனு யுவன் அப்படிங்கிறது, ரெண்டே பேர் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அம்மாவும் பையனும். அனு அப்படிங்கிறது அம்மாவோட பேர், யுவன் அப்படிங்கிறது அந்த பையனோட பேர். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, விசிட் பண்ணுங்க. ஓகே, நம்ம இப்ப என்னன்னு பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல தெளிவாக அடிப்படையை புரிஞ்சுக்கணும். அடுத்தவங்களோட இமேஜோ வீடியோவோ மற்ற விஷயங்களோ பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, காப்பிரைட் கிளைமு, கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் இந்த மாதிரி எல்லாமே வரும். இதுல யூடியூப்ல ஃபேர் யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ் சேனல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த ஒரு வீடியோவை எடுத்து அவங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லி காமிக்கணும் அப்படின்னா ஒரு வீடியோவை எடுத்து இல்ல ஒரு இமேஜ் எடுத்து ஒரு 7 to 9 செகண்ட் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். இதான் ஃபேர் யூசேஜ் பாலிசி அப்படிங்கிறது யூடியூப்ல. அதாவது அந்த உதாரணத்துக்கு அந்த ஃபேர் யூசேஜ் பாலிசிக்கே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கொடுக்கணுமே தவிர எல்லா இடத்துலையும் பயன்படுத்தக்கூடாது. நீங்க இப்ப அந்த ஃபேர் யூசேஜ் பாலிசிலேயே ஒரு 7-8 செகண்ட் ஒரு வீடியோவை பயன்படுத்திருக்கீங்க, அதுக்கும் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு இல்ல கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கொடுக்க முடியும். இதுதான் யூடியூபோட உள்ள ஒரு ரூல்ஸே. சரி, 1 செகண்ட் 2 செகண்ட் எல்லாம் பயன்படுத்தணும்னா ஸ்ட்ரைக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க, அதுக்கும் கண்டிப்பா கொடுக்க முடியும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்களை சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்னோட இமேஜ் இருக்கு, என்னோட இமேஜ் நீங்க தம்னே இல்லையோ இல்ல உங்க வீடியோக்குள்ளேயோ பயன்படுத்துறீங்க அப்படின்னா என்னால ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும். ஏன்னா வித்தவுட் பர்மிஷன், என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய போட்டோவையோ இல்ல என்னுடைய வீடியோ கிளிப், அதாவது ஒரு சின்ன வீடியோ கிளிப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 6 செகண்ட் 5 செகண்ட் அந்த வீடியோ கிளிப்போ இல்ல என்னோட இமேஜோ இல்ல என்னுடைய தனிப்பட்ட சொந்த தகவல்களையோ நீங்க உங்க வீடியோல பதிவிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னால ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும். யூடியூப்லயே அதற்கான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, காப்பிரைட்டுக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் படிச்சு பாத்தீங்க, பாலிசி எல்லாம் படிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல முழுமையா தெரியும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு வெளியில போய் ஒரு விளாக் எடுக்கிறோம், விளாக் எடுக்கையில ஒரு செகண்ட் அப்படியே ஒரு பைக் ஒன்று கிராஸ் ஆகுது, அதோட நம்பர் பிளேட்டை நம்ம வீடியோல பதிவாயிருக்கு. எவ்வளவு செகண்ட்? 1 செகண்ட் பதிவாயிருக்கு அப்படின்னா அவங்களுடைய அனுமதி இல்லாம தான் அந்த வீடியோல நீங்க பப்ளிஷ் பண்றீங்க. சோ அவங்க நினைச்சாங்க அப்படின்னா என்னுடைய வண்டி நம்பர் இதுல பதிவாயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும். இல்ல யதார்த்தமா ஒரு போன் நம்பர் வித்தவுட் பர்மிஷன் இல்லாம நீங்க எந்த ஒரு இமேஜ் ஒரு எதா இருந்தாலும் எது நீங்க பயன்படுத்திருந்தீங்கனாலும் வித்தவுட் பர்மிஷன் இல்லாம யூடியூபோட ஃபேர் யூசேஜ் பாலிசியே அதையே வச்சு 8 செகண்ட் 7 செகண்ட் போட்டிருந்தீங்கன்னா கூட ஸ்ட்ரைக் கண்டிப்பா வரும், ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும். அதனால நீங்க யாருடைய போட்டோ இதெல்லாம் பயன்படுத்துறா இருந்தாலும் அனுமதி வாங்கிக்கலாம். ஆனா முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய கவனத்துக்கு போறப்பதான், என்னோட போட்டோ என்னோட இமேஜ் எல்லாம் நீங்க பயன்படுத்திருக்கீங்க, ஒரு தவறான வழிக்கு பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னா என்னோட கவனத்துக்கு வர்றப்பதான் நான் ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும். எனக்கு தெரியாம நான் பார்க்காத வரைக்கும், கண்ணில் படாத வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனா ஒருவேளை நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து மத்தவங்க கவனத்துக்கு போனுச்சுன்னா, அவங்க கவனத்துக்கு அவங்களோட ஒரு இமேஜ் பயன்படுத்திருக்கீங்க, அது அவங்க கவனத்துக்கு போனுச்சுன்னா அவங்களால 100% ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும். அவங்க வித் ப்ரூஃபோட இதுதான் இப்படிதான் என்னோட போட்டோ தான் இது அப்படின்னு அவங்க ப்ரூஃபோட அனுப்பிச்சு வச்சாங்க ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கு அப்படின்னா கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கும் வரும், காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் வரும். எப்படி நம்ம அடுத்தவங்க வீடியோவை பயன்படுத்தினா கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வரும் அப்படின்னு கேட்பீங்க. இப்போ என்னோட வீடியோ நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஏன் அனுமதி இல்லாமல் பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான்
காப்பிரைட்டர் ஸ்ட்ரைக்கும் கொடுக்கலாம், கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கும் கொடுக்கலாம், ரெண்டு விதத்திலையுமே கொடுக்கலாம். என்னோட அனுமதி இல்லாமல் பயன்படுத்தினதுனால எனக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுக்கலாம், இல்லை என் அனுமதி இல்லாமல் பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காப்பிரைட்டர் ஸ்ட்ரைக்கும் கொடுக்கலாம். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு தெளிவான பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். யூடியூப் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. ஒரு செகண்ட் நீங்க அடுத்தவங்களோட அனுமதி இல்லாமல் எதை பயன்படுத்தினீங்கனாலும் ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நன்றி. வாழ்க தமிழ்.